இ பேரும் எந்திக்கு போறீல இல்லையா உங்க பாட்டு படுத்து கிடக்குதேனால நானும் பொறுமையா சொல்லி சொல்லி பாக்கும் கேட்க மாட்டலวะ மூஞ்ச கோவமா வச்சறா கேப்பேني இருパールวะ முதல்ல சோபால படுத்து இருக்கவளே எழுப்புங்க மாறி நான் ஒரு கேட்காம இருந்தா எப்படி நீ எந்திடி அவளை போவண்ணே என்ன

you need a hospital பெரியம்மா எப்படி இருக்காவன்னு நாங்களும் பாப்போம்ல அம்மா அவளுக்கு சரியா விட்டு கூட்டிட்டு போறேன் இப்போ போன உடனே என்ன மட்டும் பாக்கே ஓடுவாவ ஐசிலட வச்சிருக்குமா அங்க ஒரு டைம்க்கு தான் பாக்க ஓடுவாவ எப்பவும் பாக்க ஓட மாட்டாவ அப்படியே உங்க அப்பா வந்தா கூட்டிட்டு வர சொல்லி தரவு நான் பேயிட்டு வரேன் இப்ப ஏமா இப்ப பஸ் இருக்குமா நீ பஸ்லயே போறா தெரியலடி பஸ் இருந்தா போவானு இல்லனா உங்க அப்பாவை தான் ஃபோன் பண்ணி வரச் சொல்லணும் பயத்தோட ஹட்டர் பெல்லா தக்க ஜோடி கொண்டு செய்யு பதம் கதாபதம்

ஏதே காமெடி பண்ண நியாய இல்லதே எங்க சித்திக்கு உடம்பு முடியாம ஆஸ்பத்திரில இருக்கவளா ஐயா அப்படியே அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வர வந்திருப்பனவல்ல உங்க தங்கச்சி அவிலுகா ஆமாதே அவிலுக தான் ஐயே பாவம்ல வீட்ல இருக்கவள ஆஸ்பத்திரி கொண்டு போய் இருக்கா ஏடி டவுன்ல ஏதா பெரிய ஆஸ்பத்திரி இருக்காம்ல அங்க கொண்டு வச்சிருக்கவா பயமா இருக்கு சின்ன பண்ணே உங்களுக்கு அந்த ஆஸ்பத்திரி தெரியுமா ஆமாக்க டவுன்ல ஒரு பெரிய ஆஸ்பத்திரி உண்டு பத்திடுங்க ஏக்க அங்கல ரூவா கூட்டி எடுத்துலக்க போடுவவே அங்க அங்க கொண்டு போனவே எனக்கு எங்கடி தெரியும் இப்போ அவன் ফোন பண்ணி சொல்லனால தெரியும் அது அப்பா தான் அங்க கொண்டு வச்சிருபாரா இருகேன் என்ன இதுன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்கு வா போய் பாப்பமா நீ அங்க கூட வாரியா ஏங்க நான் வாரங்கங்க கூட நீங்க சொல்லியானு வரணும் நீ சொல்லட்டெல்லாம் வரதேன் ஜீவேடா அதுனுக்கு போஅதுக்கு இப்போ பஸ் வரமாச்சினபொண்ண நம்ம ஊருக்கு ஏக்க பஸ் எல்லாம் பாத்துட்டே இருந்தா சரிப்பட்டு வராதுか வாங்க நம்மளுக்கு தான் கார் இருக்குலாம் கார்ல போயிரோம் அப்படியே சொல்லியா ஆமக்க நம்ம ஊருக்கு வரதே ரெண்டு பஸ் அது எப்போ வரும் நீ யாருக்கண்டா எக்க வாங்குக்க நான் என் கார்ல கூட்டிட்டு போறேன் ஏ பிள்ளைல நீங்க வரீலா இல்லதே நான் அங்க வரல எங்க அம்மா எங்கள கூட்டிட்டு போக மாட்டேன்டா அவளோ இன்னைக்கு வரான்டா சின்ன பொண்ணு எப்படி அவளை பார்க்க முடியாது நம்ம மட்டும் போய் வருவோம் எக்க நான் கார் எடுத்து வரேன்னா உங்க வீட்டு முன்னாடி நீங்க அதுக்குள்ள கிளம்பிடுங்க ஆட்டே நான் சீக்கிர கிளம்பிடுவேன் நீ படபடன்னு கார் எடுத்து வந்துரு நேராக்காத ஆ சரிக்கு நீங்க கொண்டே போடுங்க அதுக்குள்ள ஓடி வந்துருவேன்

அதானே உன் புருசி பெட்ரோல் போட்டுக்காரன்னு கார் எடுத்து ஊர சுத்த போறியா சரி அப்படியே எங்களையும் கூட்டிட்டு போவலாம்லடே என்ன ஏன் தங்கச்சி ஏன் யா இப்படி அறிவு கட்ட தலைமை நடந்துக்கிட்டியா ராணி அக்கா மூஞ்ச பாருங்க ஊர் சுத்த வர மாதிரியா இருக்குது அவ என்னைக்கு இப்படி வந்தாவ அவ தங்கச்சி ஓட முடியாம ஹாஸ்பிடல்ல இருக்கவா அதான் பாக்க போறோம் இ ராணி அப்படியே கே ஆமா வசந்தி அவளுக்கு ஏதோ ஓட முடியாம வச்சிருக்கோம் இப்போதான் அந்த பையன் ஃபோன் பண்ணி சொன்னாமத்துக்கு அதான் போறோம் ஐயே நானும் பாக்கணுக்க வாரே கார்ல போணும்னு என்ன எங்கனால வந்துருவீல ஆமா ஊர்ல உலகத்துல இல்லாத கார் பெரிய காரன் வராத

என்ன ஜனவனு சொல்லியா அவ அங்க அப்படி கடக்கா மாரி எனக்கு என்ன எங்க சிரிக்க முடியா மனசு full பாரமா இருக்குடி ஆமா துணி ஒண்ணு எடுத்து போய் இருக்க மாட்டல்ல அவ வீடு வர ஒரு எட்டு பேய்ட்டு வந்துருமா கார் தான படபடன் பேய்ட்டு மாதிரி போய் போயிருமா ஆஸ்பத்திரிக்கு ஆட்டகாவி வீடு எங்க இருக்கு எனக்கு வலி மட்டும் காணீங்க நான் கொண்டு உட்றேன் நீங்க போய் என்னலாம் எடுத்துறமோ எடுத்துட்டு வாங்க ஆமா உடுத்துறது துணியோட தான் போய் அதனால அவளுக்கும் துணிய மாதிரி இந்த பிள்ளை எல்லாம் துணிய மாத்திச்சான்னு தெரியல துணிய எடுத்து போவா அங்க எப்படி ரூம் எல்லாம் தருவாவல்ல இருக்குதுக்கு ஆமாக்கு ஒரு ரூம் தருவாவே அதுல டிவி இருக்கும் ரெண்டு பெட் வேற போட்டுருக்குங்க அழகா படுத்து கிடந்து டிவி பார்க்கலாம் தெரியுமா இந்த நாலு முடிய சவுட்டி அந்தால வெளிய தெலுங்க கார்ல இருந்து ஆள பாருங்க டிவி பார்க்கிறதுக்கு அங்க போறாவ டிவி பார்க்கணும்னா வீட்டுல இருந்து பாத்துக்க வேண்டியதுனே வீட்ல இல்லாத பெட் அங்க இருக்குது மனுஷனே அங்க அவ இப்படி முடியாம இருக்கவளேன்னு இருக்கான் இந்த டிவி பார்க்க வரவளா டிவி ஏன் இப்போ என்ன சொல்லிட்டே ஹாஸ்பிடல் வரே

நான் ஒரு பிள்ளை வருவ அந்த பிள்ளைகிட்டே கேட்டு பார்ப்போம் எம்மா நர்ஸு இந்த தங்கராணின்னு சொல்லிட்டு ஒரு அக்கா உள்ள இருப்பாவும்மா அவ எப்படிமா இருக்காவ எனக்கு தெரியலையே டாக்டர் வந்து சொல்லுவாங்க சார் இதே மாதிரி எதுக்கு உள்ள இருக்காவ இவ்வளவு நேரம் உள்ள இருந்துகிட்டு வெளிய இருந்து யாராவது கேட்டால் ஒண்ணும் தெரியல தெரியலன்னு சொல்லிடுறது மாதிரி இந்த டாக்டர் எப்போ வருவாருன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கணும் ஒரு வார்த்தை சொன்னா நம்ம மனசுக்கு ஆறுதலா இருக்கும்லா இதான் டாக்டர் நினைக்கேன் கேட்டு பார்ப்போம் டாக்டர் ஆ சொல்லுங்க டாக்டர் தங்கராணின்னு சொல்லி ஒருத்த விலங்க அட்மிட் பண்ணிருந்தாவே எப்படி இருக்காவ சார் யார்கிட்ட கேட்டாலும் சொல்ல மாட்டேக்காவ இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் வந்து சொல்லேன் டாக்டர் நில்லுங்க டாக்டர் ஏதாவது சொல்லிட்டு போங்க நல்லா இருக்காளா சரி யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டேக்காவ எப்படி இருக்கான்னு தெரியலையே பேசாம நம்மளாவது உள்ள போய் பாப்போமா எங்க இருக்கா ஒன்னும் தெரியவும் மாட்டேக்கு யாரு சார் அதை எட்டி பாக்குது ஐசியூல இப்பம்லாம் வந்து எட்டி பார்க்க கூடாது நாலு மணில இருந்து அஞ்சு மணி வரை தான் டைம் அப்பதான் வந்து பார்க்கணும் இல்லனா காலையில ஏழுல இருந்து எட்டு மணி வரை அப்பதான் வந்து பார்க்க முடியும் நாலுல இருந்து அஞ்சு மணி முடிஞ்சு போச்சு எனி எப்போ பார்க்க காலையில தான் பார்க்க முடியுமா அது வரை அவ எப்படி இருக்கான்னு எப்படி தெரியும்